வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகைப் பொருட்கள் அனைத்தும் லாச் கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒருமுறை அடையுங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகள் இலங்கையில் ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான போர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முடிவுக்கு வந்தது அந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் அதனால் மே பதினெட்டாம் தேதியை முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாகவும் இனப்படுகொலை நாளாகவும் தமிழ் மக்கள் அனுட்டித்து வருகின்றனர் மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் அனுட்டிக்கப்படுகிறது இதன்பொழுது ஊர்வலம் நடைபெறுகின்றது மே பதினெட்டு புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு பிளஸ் துலா புலிக் இருந்து ஊர்வலம் ஆரம்பமாகி பிளஸ் துலா பெஸ்திலில் நிறைவடைகிறது

இலங்கை நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் மே பதினெட்டு தமிழின அழிப்பு நாளை நினைவுகூரும் இவ்வேளையில் தமிழீழ விடுதலை புலிகள் பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார்கள் என்று தி இந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது இந்த புலனாய்வு செய்தி பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இலங்கை படைத்துறை தலைமையகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது மே பதினேழு செவ்வாய்க்கிழமை இலங்கை நாடாளுமன்றத்தில் புலிகளின் தாக்குதல் செய்தியை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் இலங்கையில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக பஸ்களில் தேவையற்ற பயணப் பொதிகளை எடுத்துச் செல்வதை முற்றாக தடை செய்ய இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது பயணிகளுக்கு தமது பொதிகள் வைக்கும் இடங்களில் வைக்காமல் அவற்றை தம்மசம் வைத்திருக்குமாறு சங்கத்தின் தலைவரான கெமினு விஜயரட்ன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சில நாட்களில் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தலாம் என இந்திய உளவுத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கையுடன் மீண்டும் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பஸ் ஊழியர்களுக்கு சங்கம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் சந்தேகத்திற்கு இடமான பொதிகள் மற்றும் பஸ்களில் செல்பவர்கள் தொடர்பில் போலீசாருக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தி உள்ளதாகவும் பயணிகள் தங்களுடைய பாதுகாப்பையும் ஏனையவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யுமாறும் மீண்டும் அறிவுறுத்தப்படுவதாக கெம்னோ விஜயரட்ன தெரிவித்துள்ளார் இலங்கையில் விலைவாசி உயர்வை அடுத்து ஏற்பட்ட போராட்டங்களின் விளைவாகவும் போராட்டக்காரர்களை அடக்க மேற்கொண்ட வன்முறையின் பாதிப்பு காரணமாகவும் மஹிந்த ராஜபக்ச தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து குர்ணாகலில் இருக்கும் அவருடைய வீடு போராட்டக்காரர்களால் தீ வைக்கப்பட்டது அதேவேளை ராஜபக்சவின் மருமகள் ஹெலிகாப்டரில் குடும்பத்தினருடன் தப்பியோடும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது திருகோணமலை கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த மஹிந்த ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறியிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன முன்னாள் பிரதமர் என்ற வகையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அவசியமானது எனவும் இதன் காரணமாக அவர் கடற்படை முகாமில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் வெளியேற விரும்பும் நேரத்தில் அனுப்பி வைக்க தயாராக இருக்கின்றதாகவும் பாதுகாப்பு அமைச்சக செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திருகோணமலை கடற்படை முகாமில் இருந்து வெளியேறியிருக்கும் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச கொழும்புக்கு அருகில் மறைவிடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரியவந்துள்ளது முன்னாள் பிரதமர் தங்கியிருக்கும் அந்த பகுதியின் பாதுகாப்பை பாதுகாப்பு தரப்பினர் பலப்படுத்தியுள்ளனர் பறவைகளில் கம்பீரமானது கழுகு மொபைல் நிறுவனங்களில் கம்பீரமானது டி டி புதிய மொபைல் போன்கள் வாங்கிடவும் பழுதான மொபைல்களை உடனுக்குடன் சரி செய்து கொள்ளவும் ஒன்பது இடங்களில் கிளைகள் கொண்டிருக்கும் டி டி தலைமை நிறுவனம் காதனோத் முன்பாக அமைந்துள்ளது கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்க என்று கேக்குறீங்களோ பரிசுல காசுலே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை மனம் விரும்புவது பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமர் எலிசபெத் அவரது பணிகளை ஆரம்பித்துள்ளார் பிரான்சில் மித்ரோ குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று காலகட்டத்தில் பிரான்ஸ் நாட்டுக்கான முதலாவது பெண் பிரதமராக எடித் கிரெசோ நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் பதினைந்து மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் இரண்டு ஏப்ரல் தொன்னூற்றி இரண்டு வரை பிரான்சின் பிரதமராக பதவி வகித்தார் தற்பொழுது முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்சின் புதிய பிரதமராக எலிசபெத் போன் நியமிக்கப்பட்டுள்ளார் இருபத்தி ரெண்டு மே பதினாறு திங்கட்கிழமை பிரதமராக நியமிக்கப்பட்ட எலிசபெத் பான் மே பதினேழு செவ்வாய்க்கிழமை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனுடன் மதிய வேளை விருந்தில் கலந்து கொண்டுள்ளார் பிரதமர் மாளிகையில் மெத்தியோனில் இருந்து தமது பணிகளை தொடங்கிய எலிசபெத் போன் குடியரசுத் தலைவர் மாளிகை எலிசேயில் எமனுவேல் மேக்ரோ வழங்கிய விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்டுள்ளார் பிரான்சின் புதிய பிரதமர் எலிசபெத் போன் தலைமையிலான அரசின் மறு சீரமைப்பு ஏன் காலதாமதமாகிறது என கேள்வி எழுப்பப்படுகிறது முன்னாள் பிரதமர் ஜாங் கெஸ்டெக்ஸ் பதவி விலகியதுடன் அவரது அமைச்சரவையும் கலைக்கப்பட்டது எலிசபெத் போன் புதிய பிரதமரானதும் புதிய அமைச்சரவையை அமைத்து அறிவிக்க வேண்டும் ஆனால் பதவியேற்று இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுக்கு மேலாகியும் அமைச்சரவை பற்றிய விவரம் வெளியாகவில்லை இதனால் புதிய பிரதமர் எலிசபெத் போன் தலைமையிலான அரசின் மறு சீரமைப்பு ஏன் காலதாமதம் ஆகிறது என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது எதிர்கால அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன் எமானுவேல் மேக்ரோ தனது ஆலோசனைகளை தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே பதினெட்டு புதன்கிழமை அல்லது மே பத்தொன்பது வியாழக்கிழமை புதிய அமைச்சர்கள் விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வெள்ளிக்கிழமை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று முடிந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் மூன்றாம் நிலையை பெற்று இருபது வீத வாக்கு வங்கியை கொண்டுள்ள ஜோன் லோக் மெலோஷோ பிரான்சில் பிரதமராகும் கனவை கொண்டுள்ளார் புதிய பிரதமர் எலிசபெத் போனுடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு விவாதம் செய்ய வேண்டும் என்ற தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் எலிசபெத் போன் நாடாளுமன்றத்தில் பெரும் பெரும்பான்மையை கொண்டிருக்க விரும்புகின்றார் மேத்யூனுக்கு அவர் நியமனம் செய்யப்பட்ட மறுநாள் அதாவது மே பதினேழு அன்று எலிசபெத் போன் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையின் பிரதிநிதிகளை சந்திக்க சென்றிருந்தார் குறிப்பாக ஜூன் பன்னிரண்டு பத்தொன்பதாம் தேதிகளில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல்களில் தனது அணியை ஊக்குவிக்க புதிய பிரதமருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது கோவிட் மே பதினேழு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூறு பேர் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் பதினெண்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு தொற்றாளர்கள் தற்போது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்று கோவிட் தொற்றாளர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது பிரான்ஸ் பொது சுகாதார அமைப்பினால் வெளியிடப்பட்ட தகவல் உக்ரைனில் துறைமுக நகரமான மரியப்போலில் இருக்கும் இரும்பு தொழிற்சாலையில் இரண்டு மாதங்களுக்கு மேல் சிக்கியிருந்த உக்ரைன் படையினர் அங்கிருந்து மனித நேய வழித்தடம் மூலமாக வெளியேற்றப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது உக்ரைனின் முக்கிய துறைமுக நகரமான மரியப்போலை ரஷ்ய படைகள் தங்களது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த நிலையில் அந்த நகரின் இரும்பு ஆலை மாத்திரம் உக்ரைனிய பாதுகாப்பு வீரர்கள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்துவதால் ரஷ்ய படைகளால் அதனை கைப்பற்ற முடியாமல் இருந்தது அந்த வகையில் இரும்பு ஆலையில் ரஷ்ய வீரர்களுக்கு எதிராக பல வாரங்களாக போராடி வரும் உக்ரைன் பாதுகாப்பு வீரர்களில் பலர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதனையடுத்து பதினொரு சதுர பரப்பளவு கொண்ட இரும்பு தொழிற்சாலையில் காயமடைந்த வீரர்களை வெளியேற்ற இரண்டு நாட்டுக்கும் இடையில் ஒப்பந்தம் உருவாகியிருப்பதாக ரஷ்யா முன்னதாக தெரிவித்திருந்தது அதன்படி உக்ரைனால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கும் ரஷ்ய வீரர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு படுகாயமடைந்த ஐம்பத்து மூன்று உக்ரைன் வீரர்கள் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருந்த நோவா ஷாப்ஸ்க் நகரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக உக்ரைன் துறை துணை அமைச்சர் ஹனா மாலியார் தெரிவித்துள்ளார் மேலும் இருநூற்று பதினோரு வீரர்கள் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருந்து ஒலனிகா நகரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டசன் கணக்கிலான பேருந்துகள் மூலம் உக்ரைன் படையினர் அந்த ஆலையில் இருந்து திங்கட்கிழமை மாலை வெளியேற்றப்பட்டதாக ரொய்ட செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அதேபோல் உக்ரைன் படையினர் அங்கிருந்து வெளியேற்றப்படும் வீடியோக்களை ரஷ்ய அரசு ஊடகமும் வெளியிட்டுள்ளது